ஐயோ அம்மா, அவ சொல்றது அமெரிக்கால யூஸ் பண்ற பணத்தை பத்தி. அதுதான் டாலர். ஓ புரியுது புரியுது, கேள்விப்பட்டிருக்கேன், மறந்துட்டேன். அம்மா காவியா, உனக்கு இந்த அதிரசம் சுட தெரியுமா? வாட் அதிரசம்? ஐ டோன்ட் நோ அபவுட் இட். என்ன அதிரசம்? என்ன காவியா, உங்களுக்கு அதிரசத்தை பத்தி தெரியாதா? இதான் இதான் அதிரசம். இத நான் கடையில பாத்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு சமையல்ல பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு ஹெல்த் கான்சியஸ் அதிகம், அதனால ஸ்வீட்ஸ் எப்பவுமே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் ஸ்வீட்ஸ். தர்ஷினி, சித்தார்த் வர. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் சித்தார்த், இருங்க பாத்து. எதுக்கு இப்படி ஸ்ட்ரெயின் பண்றீங்க? ரூம்லயே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, அதான். ஆ, இங்க உட்காருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லுவீங்களே அதே டயலாக இப்ப காவியா சொல்றாங்க. என்ன? ஐ ஹேட் ஸ்வீட்ஸ். ஏமா காவியா, உனக்கு தங்குற ரூம் வசதியா தானே இருக்கு? இல்லனா சித்தார்த் ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு, அதுல வேணா மாத்தி தர. அப்ப சித்துவ கவனிச்சுக்கிறதுக்கு உனக்கும் வசதியா இருக்கும். என்ன பாட்டி நீங்க, அவங்க என்ன கவனிச்சுக்கிறதுக்காக வந்திருக்க நர்ஸ், ஒவ்வொரு வாட்டியும் என்னால பக்கத்து ரூம்ல போய் கூப்பிட முடியுமா? பேசாம அவங்க ஏன் ரூம்லயே தங்கட்டும்? என் பேரு
காவ்யா காவ்யா காவ்யா, ஜஸ்ட் கால் மீ காவ்யா. ஓகே ஓகே. என்னங்க சாப்பிட வாங்க. அப்பா என்ன கிருஷ்ணவேணி அங்கேயே நின்றுட்டு இருக்க, உள்ளவாமா. இல்லப்பா, அன்னைக்கு வந்தப்பவே அம்மா கோவப்பட்டு பேசினாங்க. அதான் அன்னைக்கு அஞ்சல் ஏதோ கோவத்துல பேசினதுக்கு நீ வீட்டுக்குள்ள வராம இருந்தா என்னமா அர்த்தம்? அப்பா அன்பும் வேண்டாம் உறவு வேண்டாம் அம்மா தான் திட்டி அனுப்பிட்டாங்கல்ல, நீங்க ஏன் உள்ள வர சொல்லி உறவு கொண்டாடுறீங்க? ஏமா நீ போமா. சும்மா இருறா பாத்தோ. இல்ல பரவாயில்லப்பா. என்னம்மா நான் தான் சொல்றேன்ல வாமா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, அந்த பொம்மைக்கு இதுதான் கடைசி சான்ஸ். சித்தார்த் வேணும்னு நினைச்சு விரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தா வாழ முடியும். அப்படி இல்ல இப்ப கூட இருக்கல்ல காவ்யா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஜாக்கிரதை. அஞ்சலா என்ன இது, கொஞ்சம் அமைதியா இருமா. நீ புரிஞ்சுக்காத, நீங்க அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? எதுக்காக இப்ப அது இதுன்னு பேசி சமாளிச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காது. தயவு செஞ்சு பொம்மி வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. அவளை மன்னிச்சு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு எப்படியாவது புரிய வச்சு அவளை சரி பண்ணி இந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சிடறேன். அதெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியாது. அவ அடிக்கிற கூத்தெல்லாம் எங்களால அனுமதிக்கவும் முடியாது. பாத்து 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 எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டேன். நீங்க என்னவோ நர்ஸ்ங்கறீங்க, அம்மா என்னன்னா அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றதுப்பா? ஆண்டி என்னாச்சு? ஆண்டி சித்தார்த், நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? நீ பட்ட அவமானமும் கஷ்டங்களும் தான் என்ன இப்படி எல்லாம் பேச வைக்குது. தயவு செஞ்சு குறுக்க வராத, நீ உள்ள போ. இல்ல இல்ல பாட்டி. பொம்மி நல்லா இருக்கா? என்ன மாறாம அப்படியே இருக்கா? ஆமா, இப்ப வரைக்கும் கழட்ட தலையே கழட்ட மாதிரி வச்சிட்டு இருக்காளே, அவளை நான் என்னன்னு சொல்றது? அப்படி அக்கறை இருக்கிறவளா இருந்தா சித்தார்த் கையால தாலி கட்டிட்டு இருந்திருக்கணும். வேணான்னு கிளம்பி போனவ தானே, அவளுக்கு எவ்வளவு நெஞ்செடுத்தோம் அத சொல்லிட்டு போத்தா நீ வந்தியா? காவ்யா,
உங்களை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கிற ஹோம் நர்ஸ். காவியா இப்படி நர்ஸ்னு சொல்லி இங்கிலீஷ் எல்லாம் பேசுறா, ஆனா பொம்மி உங்களுக்கு பழ சாலட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பொம்மிக்கு இங்கிலீஷ் கத்துத்தர படாத பாடுபட்டோம், இப்ப அதையும் மறந்துருப்பான். காவியாவோட டிரெஸ்ஸிங் இப்படி இருக்கு, ஆனா பொம்மி என் பொம்மி லட்சணமா இருப்பா. பொம்மிக்கும் காவியாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் என் பொம்மி விளையாட்டுக்கு கூட அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. கண்டிப்பா இவ காவியாதான். இந்த அம்மா உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு நானே திக்கு முக்காடி போயிட்டம்மா. மன்னனை எடுத்து இப்படி மேல ஊத்திக்கிட்டியம்மா, அந்த வாசனைய உன்னை கொன்னு இருக்கும். நல்ல வேலையா உன்னை ஒரு நர்ஸ் பாப்பா வந்து காப்பாத்திடுச்சு. நர்ஸா? ஆமாம்மா, அது ஏதோ மருந்து வச்சிருக்கு, அதெல்லாம் போட்டு தொடக்கவும் தான் அந்த மன்னனை வாசம் சுத்தமா போச்சு. இல்லனா உன்னால மூச்சே விட முடியாம போயிருக்கும். யார் அந்த நர்ஸ் பொண்ணு? இங்கதாம்மா இருக்கு. வாத்தாயி? இல்ல, நானே போய் பாக்குறேன். வேணி, நீ படுத்து ஓய்விடுமா. இல்ல, என் உயிரையே காப்பாத்திருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேணாமா? சொல்லிட்டு வந்து படுத்துக்கறாதா? வேணா வேணி, சொன்னா கேளு. நான் கூப்பிடுறேன் மாவள. நர்ஸ் தாயே, வாமா கொஞ்சம். இதோ வர. நீ போ. ஆத்தா, நீங்க போங்க. ஆத்தா, நான் பேசிக்கிறேன். சரி, நான் வரவேணி. ஏய், த பாரு பம்மி, இதுக்கு மேல சித்தார்த் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. நீயே சொல்லு, வேற என்ன பண்ணா உன் கோபம் தணியும்? திரும்ப எப்ப வீட்டுக்கு வருவ? தாத்தா, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணது பூராவும் அவரு, அதுக்கு நீங்களும் தானே உடந்த. இப்ப பழைய பூராவும் என் மேல தூக்கி போடுறீங்க. அப்படி இல்ல, எல்லாமே நீ சித்தார்த்தோட நல்லபடியா சேர்ந்து வாழங்கிறதுக்காக தானே பண்ணது. உங்க நோக்கம் வேணா அதுவா இருக்கலாம், ஆனா அவர் அப்படி நினைக்கல. இது சரியான கிராமத்து பொண்ணு, அதிரசம் விக்கிறவ தானேன்னு நினைக்கிறாரு. அவர் என்னதான் என் பின்னாடி தொங்கி தொங்கி வந்தாலும் அவர் மனசுக்குள்ள அந்த நினைப்பு தான் தாத்தா இருக்கு. என்னமா சொல்ற? ஆமா தாத்தா, ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தா கூட அவரு மனசுக்குள்ள அதே நினைப்பு தான் ஓடும். இவ பட்டிக்காடு, அது இதுன்னு சொல்லி திட்டி தான் தள்ளி வைப்பாரு. அது எனக்கு நல்லாவே புரியுது. இல்லமா பம்மி, நீ புரிஞ்சுக்காம பேசுற. சித்தார்த் ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தது நிஜம்தான், ஆனா எப்ப உன் நல்ல மனச புரிஞ்சுகிட்டானோ அப்போதுல இருந்தே அவன் வேற விதமா மாறிட்டாமா. இப்ப இருக்கிற சித்தார்த் பொம்மிய தீவிரமா காதலிக்கிற பொம்மியோட சித்தார்த். நாளைக்கு மட்டும் அழகா ஒரு பொண்ணு டிரெஸ் பண்ணிக்கிட்டு தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசி அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவ பின்னாடியே போயிடுவாரு. அவரோட மனசு சுத்தமா மாறிடும், எனக்கு நல்லா தெரியும் தாத்தா. ஐயோ, சரி, நீ இவ்வளவு தூரம் அவனை பத்தி சொல்றல்ல, நீ சொல்ற மாதிரி என் பேரா அப்படி இல்லன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். எப்படி நிரூபிச்சு காட்டுவீங்க?
உடனடியா நான் நீ சொல்ற மாதிரியே ஒரு நவநாகரீகமான மாடர்ன் பொண்ண வீட்டுக்கு வர வச்சு சித்தார்த் கூட பழக வைக்க முயற்சி பண்றேன். எனக்கு தெரிஞ்சு அவன் அவளை திரும்பி கூட பாக்க மாட்டான். அப்படியெல்லாம் பகல் கனவு காணாதீங்க, அவர் கண்டிப்பா திரும்பி பாப்பாரு, பேசுவாரு. நீங்க ஏமாந்துதான் போவீங்க, நீங்க என்கிட்ட போட்ட சவால்ல தோத்துதான் போவீங்க. இல்ல இல்ல, நான் உங்களை கூட நம்ப மாட்டேன். என்னமா, என்ன கூட நம்ப மாட்டியா? நான் என்னமா பண்ண? ஐயோ தாத்தா, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு பொண்ணு வருது, நல்லா பழகுதுன்னா உங்க பேரை காப்பாத்த நீங்க என்கிட்ட சொல்லாம கூட மறைச்சீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீயா வந்து கண்ணால பாரு. இப்படி எல்லாம் சொல்லி என்ன திரும்பவும் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஐடியா பண்றீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா, இதுக்கு ஒரு முடிவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன முடிவு? அந்த நவநாகரீக மாடர்ன் மங்கையா நம்ம வீட்டுக்கு வரப்போறது நீதான். வலிக்குதா? வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தொட்டதும் வலி காணாம போயிடுச்சா? பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆயில்மெண்ட் போடுறதா இருந்தா போட்டு விட்டுட்டு விலகிருங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம பேச வேண்டாம். புரியுதுங்களா? நான் தேவையில்லாத விஷயத்த எப்பவுமே பேச மாட்டேன், தேவை இருக்கிற விஷயத்த மட்டும்தான் பேசுவேன். காவியா, this is the limit. நானும் அதே தான் சொல்றேன், this is the limit. என்ன கிராஸ் பண்ண வைக்காதீங்க. ஐயோ, என்ன வேணும்னு நீங்க இரிட்டேட் பண்றீங்க, ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாதீங்க. நீங்க பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, பாக்கறதுக்கு அவள மாதிரியே இருக்கிற என்ன பார்த்து இவ்ளோ கோச்சுக்கறீங்க, கடுப்பாகறீங்க, அதுதான் ஏன் எனக்கு புரியல. அப்போ அவகிட்டயும் இதே மாதிரி தானே கடுப்பா இருப்பீங்க? அதனாலதான் அவ எஸ்கேப் ஆயிட்டா. Am I right? இங்க பாருங்க, இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ளீஸ். கடவுளே, இவ கண்டிப்பா பொம்மி கிடையாது. என் பொம்மி இப்படி மத்தவங்களை இரிட்டேட் பண்ணி வேடிக்கலாம் பார்க்க மாட்டா. என் பொம்மியோட கால் தூசுக்கு கூட இவெல்லாம் வரமாட்டா. யா, I went for a shopping. யாங்கட்டியா உன்னடி பகட்றியா? யூ தாத்தா, யாராச்சு கேட்டிப் போறாங்க? யாருமே இல்ல, எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போ அவரு? அவ மேலதான் இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இந்த ட்ரீட்மெண்டே கண்டினியூ பண்ண போறமா? சீக்கிரமா ரிசல்ட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும். என்னவோ உங்க பேரை மாதிரி சத்தியமான இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி என்கிட்ட சவால் விட்டீங்க. முன்னபின்ன தெரியாத நர்ஸ் அவர் ரூம்குள்ள வந்து தங்க சொல்றாரு, அதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தாத்தா பேசுறீங்க? நீ பொம்மிதாங்கிறது அவனுக்கு ஆள் மனசுல தெரியுது போல இருக்கு. இல்லனா என் பேரனாவது உன்ன ரூம் குள்ள விடுறதாவது. உங்க பேர என்ன காவியான்னு நினைச்சு என்கிட்ட வழியறாருங்கறதுதான் நிஜம். என்னமா நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது. நான் வேணா நிரூபிச்சு காட்டுமா? எப்படி? காமி காமி பாக்கலாம். நீ மட்டும் அப்படி பண்ணிட்ட, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். உங்க பேர் என்ன, நல்லா கவனிங்க. நான் வெளியே போயிட்டு அப்பதான் உள்ள வர மாதிரி வருவேன். அவர் கீழ வந்து சேரும் போது நான் கீழே விழற மாதிரி நடிப்பேன். அப்போ அவரு நல்ல சந்தர்ப்பம்னு மனசுக்குள்ள நினைச்சு என்ன தாங்கி புடிப்பாரு. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவரு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஆள் கிடையாதுன்னு. ஒருவேளை உன்ன அப்படி பிடிக்காம விட்டுட்டான்னா மார்பிள் தரமா பாத்து விழு. வாமா காவியா, ரொம்ப அலசல் ஜாஸ்தி போல இருக்கு. என்ன பர்ச்சேஸ்ல முடிச்சிட்டியா?
எவ்ரிதிங் இஸ் ஓவர். வெரி குட். சித்தார்த் வாபஸ் சாப்பிடலாம். அம்மா நீ வாமா சாப்பிடலாம். நான் போய் தட்டால இருந்து வரேன். நான் மேல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன். ஆ போயிட்டு வாமா. ஏய் வாத்து. பாத்து வரது இல்லீங்களா? சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா சாப்பிடலாம். பாத்தியா, நீயும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல, என் பேரும் ஜெயிச்சிட்டான். ஆக மொத்தத்துல அவன் கையால தொட்டு தூக்கல, ஆனா உன்னையும் காப்பாத்திட்டான். போட்டி டிரா. எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. கூடிய சீக்கிரமே நான் சொன்னதுதான் நிஜம்னு நிரூபிச்சு காமிக்கிறேன். தாத்தா சாப்பிடலாமா? தாத்தா வாங்க. தாத்தா வரேன்பா. நீ உடனே வாமா. உட்காருமா, சாப்பிடலாம். தாத்தா முதல்ல நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசியே இல்ல. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ தாத்தா, அங்க வந்துட்டாங்க. தாத்தா என்னமா பண்றது? ஐயோ தாத்தா, அவங்க வந்து யார் சமைச்சது என்ன ஏதுன்னு கேப்பாங்களே தாத்தா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க தாத்தா. எருமா எருமா, நீ சும்மா இருமா. அவனுக்கு எல்லாம் பயந்து என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? ஐயோ வராங்க தாத்தா. விடுமா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஐயோ நான் போறேன்பா. என்னம்மா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா தாத்தா. வந்து சாப்பிடுங்க. தாத்தா கோவில கொஞ்சமா தான் பிரசாதம் சாப்பிட்டேன், அது கொல பசியை கிளப்பி விட்டுருச்சு. இனிமே இவங்க வீட்டுக்கு வந்து சமைக்க லேட் ஆகும் நினைச்சா ஜம்முன்னு சாப்பாடு ரெடி அடிச்சு போல இருக்கு. ஆமாடா வாங்க, எல்லாம் வந்து உட்காருங்க சாப்பிடலாம். வந்து சாப்பிடுமா? இருக்கட்டும் அத்தை, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடலாமா? அடுத்து என்ன பண்ணி சித்தார்த்த மனச கலைக்கலான்னு யோசனையா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நீ வாய் விட்டு சொல்லனாலும் உன் மகமே காட்டி கொடுக்கறேம்மா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்க, நீ என்ன தலைகளும் அவன் மனசுல பொம்மிக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கான்ல, அது மாறவே மாறாது, ஒரு இன்ச்சு கூட குறையாது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க தாத்தா, நீங்க வேணா பாருங்க. ஏம்மா இப்படி தேவையில்லாத பிடிவாதம் பிடிக்கிற? இப்பவே உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு அவன் கூட வாழ ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்குமா? ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? நான் தோத்துட்டேன்னு நீங்களா முடிவு பண்ண வேண்டாம் தாத்தா. நிச்சயமா நான் ஜெயிச்சு காமிப்பேன். உங்க பேரும் ஒண்ணும் வானத்துல இருந்து குதிச்சு வரல. அவரும் ஒரு சராசரி ஆம்பளைதான்னு உங்களுக்கு நான் புரிய வச்சு காமிக்கிறேன். சரிமா, அதுக்காக நீ தினம் தினம் ட்ரை பண்றதுக்கு இது என்ன விளையாட்டா?
இது வாழ்க்கமா? இதுக்கான ஒரு டைம் லிமிட் இல்லாம இத பண்ணவே முடியாது. அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போச்சுன்னா சரி வராது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும் சொல்றீங்க? இன்னிலிருந்து உனக்கு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள சித்தார்த்து காவியாவா இருக்கிற உன் பக்கம் சாயலன்னா, நீ பொம்மியா மாறி அவன் பொண்டாட்டியா அவன் பக்கம் சாயணும். நான் இன்னும் இங்க எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் நீங்க பெட்டர் ஆகி நடக்கும் போது கேக்கலாம் நினைச்சேன். நவ் யூ ஆர் வெரி மச் பெட்டர். எனக்கு கிட்டாரோட பேசிக்ஸ் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? இல்ல, அது வந்து ஏன் பயமா இருக்கா? என்னடா இவ கத்துக்கிட்டு நம்மளை விட நல்லா வாசிடுவாளோன்னு பயமா இருக்கா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, எனக்கு கத்து கொடுத்த கிட்டார் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா நாளைக்கே வந்து கிளாஸ் எடுப்பாரு. நீங்க அவர்கிட்டயே கத்துக்கோங்க. என்னங்க? இப்பதான் எனக்கு புரியுது ஏன் நீங்க பயந்து ஒதுங்குறீங்கன்னு. ஏங்க, நான் எதுக்குங்க பயந்து ஒதுங்கணும்? உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்ல. எங்க, நான் வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து கத்துக்க ஆரம்பிச்சா நமக்கு தேவையில்லாத சலனம் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படிதானே? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தேவையில்லாம பேசாதீங்க. உண்மையாவே உங்க வைஃப் பொம்மி மேல உங்களுக்கு லவ் இருந்துச்சுன்னா நீங்க யார பார்த்தாலும் பயப்படவே கூடாது இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். நீங்க மாஸ்டர் தான் வர வைப்பீங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். நில்லுங்க. அந்த கிட்டார் எடுத்துட்டு வாங்க. நிஜமாவா சித்? நிஜமாவா சொல்றீங்க? எஸ், எடுத்துட்டு வாங்க. வளதே, அம்மா. வளதே, சீக்கிரம் மாமா, லேட் ஆக ஆக கோயில கூட்டம் அதிகமாயிடும். இதோ வந்துட்டேமா. ஏமா, அந்த பூஜை ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் இருக்கு. சரி மனோ, இதுதான் கரெக்டான டைம். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, போய் உடனே வாங்கிட்டு வா. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன் தம்மா. இவ காவியாவா இல்ல பொம்மியாங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். அம்மா, காவியா, நீ எங்களோட கோயிலுக்கு வரியாமா? இல்ல தாத்தா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, வாங்க, நம்ம போலாம். போலாம். சரி வா, கீழே போலாம். ஏமா, நீ அவங்க கூட கோயிலுக்கு போல? இல்ல, சித்தார்த் சார் பாத்துக்கணும்ல. அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு கரடைய நோம்புமா.
சுமங்கலிங்க அவங்க புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிற நாள். அதான் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ ஹாய் சி, நேத்தே சார் சொன்னார் இல்ல? என்ன மனு, உனக்கு பிரியாணி பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். இன்னைக்கு பிரியாணி கடை ஓபன் பண்ணானா, அதனால எனக்கு பிரியாணி கொடுத்தான். இந்த சாப்பிடு. நீ அத வாங்குற பாத்தீங்களா? பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? எனக்கு நல்லாவே தெரியுது, நிச்சயமா அவ பொம்மிதான். இல்லனா அவ அந்த பிரியாணி வச்சுக்கிட்டு அவ்வளவு தங்கிருப்பாளா? அப்படியா சொல்ற? ஆனா அவதான் சாப்பிட உட்கார்ந்தாளே. ஐயோ அத்த, அவ நோம்புங்கறதால அந்த பிரியாணிய சாப்பிடாம இருக்கணுங்கிறதுக்காக அதுல வேணும்னே தண்ணி ஊத்திட்டா. என்ன சொல்ற தம்மண்ணா? அவ தண்ணிய வாங்க கைய நீட்டினா. நீதான் தவறுதலா பிரியாணி மேல கொட்டிட்ட. ஐயோ அத்த, அவ அவ்ளோ டெக்னிக்கா ப்ளே பண்ணிருக்கா. எனக்கு என்னமோ அது பொம்மின்னு தோணுது. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கும் போல. ஒன்னு பண்ணலாம், எதுக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம்னா எப்படிமா கன்ஃபார்ம் பண்ண போற? அத முதல்ல சொல்லு. பொறுமையா இருடா, சொல்றேன். ஓ, பொம்மியோட அம்மாவுக்கு கால் பண்றீங்களாமா? பயங்கர கில்லடிமா நீங்க. சூப்பர். லவுட் ஸ்பீக்கர்ல போடுற, அமைதியா இருங்க. ஹலோ, நான் சித்தார்த் வீட்ல இருந்து சாவித்ரி பேசுறேமா. என்னமா விஷயம் சொல்லுங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பொம்மி கிட்ட கொஞ்சம் போன் குடுக்கறீங்களா? நல்ல மாட்ட போற இப்ப. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, குடுக்கறேன். என்ன தரேன்னு சொல்றாங்க? பொம்மி, பொம்மி, சித்தார்த் தம்பி வீட்ல இருந்து சாவித்ரி அம்மா உன் கூட பேசணுமா, லைன்ல இருக்காங்க, வா. ஹலோ சொல்லுங்க அத்த. பொம்மி, நல்லா இருக்கியாமா? நான் சாவித்ரி பேசுறேன். ஒன்னு இல்லமா, இன்னைக்கு காரடியா நோம்பு, அதனால இன்னைக்கு விரதம் இருந்தா கட்டன புருஷனுக்கு ரொம்ப நல்லதுமா. நீ விரதம் இருந்தா அது சித்தார்த்துக்கு ரொம்ப நல்லதுமா. அது சொல்லதான் நான் போன் பண்ணேன். நானே எதுவுமே வேண்டான்னு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். அம்மா சொன்னாங்க நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். விரதம் எல்லாம் இருக்கல அத்த, என்ன வற்புறுத்தாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அத்த. நான் அதிரசம் விக்க கிளம்பணும். சரிமா, சரி, உன்னோட இஷ்டம் தான் பொம்மி. உனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்குதான் போன் பண்ண. மத்தபடி நான் உன்ன வற்புறுத்த மாட்டேன். நான் போன வச்சிடுறேன். கேட்டல்ல, தெல்ல தெளிவா அந்த பொம்மி தான் பேசுறா. அவ இப்போ ஊர்லதான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அதிரசம் விக்க கிளம்பிட்டு இருக்காளாம். என்னாச்சும்மா? நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்ஃபனேஜ்ல போய் விசாரிச்சேன். அந்த காவியா சொன்னது அத்தனையும் உண்மைதாம்மா. இப்ப என்ன பண்ண போறீங்க அத்த? அதான் சொன்னேனே, அந்த பொம்மியோட சாப்டர் சுத்தமா க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாவது அந்த காவியாவ முதல்ல நம்ம பக்கம் இழுக்கணும். என்ன, மூணு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா
மூணு பேருக்குமே பிபி செக் பண்ண போல இருக்கேன். அப்போ பெர்மனண்டா உங்க ரூம்லயே ஒரு பிபி அப்பாரட்டஸ் வைக்கணும் போலயே. ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. தமனா, நம்ம பேசினது கேட்டிருப்பாளோ? மா, அதெல்லாம் சான்ஸே இல்லம்மா. அவ எவ்வளவு நார்மலா வந்துட்டு நார்மலா போறா, நாம பேசுறத கேட்கணுங்கிற அவசியம் அவளுக்கு இல்லம்மா. தமனா, இவ காசுக்கு மயங்கரவளா இல்லையான்னு முதல்ல நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா நம்ம நினைச்சத கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே அத்த, டன். காசுக்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா என்ன? அப்படி மயங்கலனா நம்ம மயங்க வைப்போம், பூமி கதையும் முடிப்போம். இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைட்டு வச்சனாக எப்படி காணாம போகும்? தெரியலையேமா.